ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கப்போனா ரேஷன் கடை. ரேஷன்னா இங்கே உள்ள ரேஷன் கடை, குவைத்தில் உள்ள ரேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எத்தனை பேர் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறையா. இதுதான் வந்து ரேஷனுக்கான உள்ளது. நம்ம வந்து கம்ப்யூட்டரில் பில் போடணும். உள்ள ஆஃபீஸில் கம்ப்யூட்டரில் பில் போட்டுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த பில்லை எடுத்து இங்கே அந்த ஜாமான் எடுத்து கொடுக்குறவங்கள்ட்ட கொடுத்தோம்னா அவங்க வந்து அந்த ஜாமான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நமக்கு வண்டிலேயே ஏற்றி விட்ருவாங்க. வண்டிலேயே ஏற்றி கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து போயிடலாம். இதில் பார்த்திங்கன்னா அழகாக அடித்து வச்சு வைப்பாங்க. பருப்பு எல்லாம் கட்டி வச்சுருக்கிறது, அங்கே பருப்பை வெயிட் போட்டு எல்லாம் பண்ணி வச்சிட்ருக்காங்க. இதில் வந்து பால் டப்பா, எண்ணெய், அரிசி, மாவு இதெல்லாம் இருக்குது, சர்க்கரை அப்படின்னு சொல்லிட்டு. இது இல்லாமல் டொமேட்டோ பேஸ்ட்டு, பால் பவுடரு, பால் இது மாதிரி இருக்கும். இது இல்லாமல் சிக்கனு, மீன் எல்லாம் கொடுப்பாங்க. சிக்கன் மீன் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து லிஃப்டில் போய்ட்டு மேலே எடுத்துகிட்டு வராங்க. அது ஃப்ரோஜனில் ஐஸில் இருக்கும், அதுக்கு போய்ட்டு மேலே போய் எடுத்துக்கிட்டு வருவாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் நமக்கு நம்ம லிஸ்ட்டுப்படி எல்லாத்தையும் எடுத்து வச்சு நமக்கு கொடுத்து வண்டியில் ஏற்றி விடுவாங்க. எவ்வளோ சிறப்பாக நீட்டாக நடக்குது பாருங்கள். கும்பல் அதிகம் இருக்காது, அப்பப்போ வேணுங்கும் போது வந்து வாங்கிக்குவாங்க. மாதம் ஃபுல்லாக போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு எப்போ வேணுமோ அந்த டைமில் கடைசி நாள் கூட வந்து நமக்கு தேவையானதை வாங்கிக்கலாம், இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ எடுக்க போகிறார், ஒரு மேலே போய்ட்டு எடுத்துகிட்டு வந்து போயிருக்காரு. சர்க்கரை அரிசி எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கும், அந்த அளவுக்கு கட்டி வச்சிட்றாங்க. அப்படியே கேஸ் எடுத்து கொடுத்துடலாம். இதெல்லாம் வந்து பாஸ்மதி ரைஸ், சும்மா சாதா ரைஸ் இல்லை, பாஸ்மதி ரைஸ். ஃபுல்லாக பாஸ்மதி ரைஸ் இந்தியாவில் இருந்தால் வர்றது எல்லாம் இல்லை, நமக்கு தேவையானது எடுத்துகிட்டு வந்துட்டாரு. நம்மளுடையது ஓகே. சல்மான் மீனுடைய சகோ எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தோம்னா வண்டியில் ஏற்றி வந்து தான் வரும். அதே தரது இப்போ நம்ம வண்டிக்கு போய் ஓகே பா, சுக்ரியா. அவ்வளோதான், நமக்கு தேவையான எழுதி கொடு வாங்கி ஏற்றி கொடுத்துட்டாங்க. இனிமேல் நம்ம எடுத்துகிட்டு கிளம்ப முடியும் தான்.
ஓகே பை. இது போல் இங்கே ரேஷன் கடையில் இப்படி தான் ரேஷன் தேவையானாலும் கொடுக்குறது. நம்ம ஒரு மாதிரி அடித்து பிடிச்சிக்கிட்டு ஆகும்னு இத்தனை தேவையில்லை, நீட்டாக வந்து வாங்கிட்டு நீட்டாக நம்ம போட்டு போயிட்டு இருக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா எல்லா நேரமும் கொடுப்பாங்க, ஓப்பன் டைமில் எந்த நேரம் வந்தாலும் இப்போ நம்ம வாங்கிக்கலாம், எல்லாம் ஸ்டாக்கில் இருக்கும். அது மாதிரி சிலிண்டர், கேஸ் சிலிண்டர் வந்து இங்கே வீடு வீடாக கொண்டு வந்து அவங்களே கொடுப்பாங்க. ஒன்றும் நம்ம வந்து கார்டு வேணும் அது வேணும் பதிவு பண்ணும் இது பண்ணும் எந்த இதுவுமே இல்லை. ஒன்லி பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வரும்போது நம்மளாக பார்த்து வாங்கிக்கலாம் வேணும் அப்படின்னு சொல்லி வச்சு சொன்னோம்னா கொடுத்துட்டு போயிடுவாங்க. அல்லாட்டி அவங்களே ஒரு சில வீடுங்களில் வந்து கேட்பாங்க, இல்லை அப்படின்னா நம்ம வேணும்னா நம்ம சிலிண்டர் எம்டியை மட்டும் தூக்கிட்டு கொண்டு வந்து நேரம் இங்கே வந்தோம்னா வாங்கிக்கலாம். இதுதான் வந்து கேஸுடைய இது சிலிண்டர் ஆஃபீஸு, ஃபார் ஆல் கேஸ் அப்படின்னு போட்டுருவோம். இதில் பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் ஃபுல்லாக சிலிண்டர் அடிக்கிருக்கோம். இந்த சிலிண்டர் வந்து நமக்கு வேணால் நம்ம வண்டியில் எம்டியை தூக்கி கொண்டு வந்து போட்டுட்டு அப்படியே கொண்டு வந்து கொடுத்தோம்னா உடனே எத்தனை சிலிண்டர் வேணால் கொடுத்துருவாங்க. காசு மட்டும் கொடுத்தா போதும், வெறும் கம்மி காசு தான் இங்கே உள்ள சிலிண்டருக்கு. நம்ம ஊருக்கு வந்து அவ்வளோ இவ்வளோ கட்டணும் இங்கே அப்படி இல்லை, சிலிண்டருக்கு கம்மி காசு தான். இங்கே உள்ள காசுன்னு முக்கா தினார், முக்கா தினார்னு பார்த்தா நம்ம ஊர் காசு எவ்வளோ வரும்னு பார்த்தா ஒரு 200 ரூபா அவ்வளோதான் வரும். ஒரு 200-210 ரூபா என்னமோ ஒரு சிலிண்டருக்கு, அவ்வளோதான். வாங்கி நம்ம எடுத்து போய்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். திரும்பி எம்டி ஆகிடுச்சா நம்மளே வந்து கொடுத்து வாங்கிக்கிட்டாலும் சரி, அல்லது அந்த வண்டிங்கள் வரும்போது எடுத்துக்கு வாங்கிக்கிட்டாலும் சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் எது இருந்தால் தெரியப்படுத்துங்க. அதாவது இங்கே உள்ள ரேஷன் சிலிண்டர் சம்மந்தப்பட்டதை பற்றி டீட்டெயில் இருந்தால் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.